Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரா ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். இத வந்துட்டு நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம், இல்லனா பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இதை எப்படி செஞ்சலாம்னு சொல்லிட்டு பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அதாவது ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்துட்டு நம்ம சேனலில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன், இதையும் பார்த்திங்கன்னா நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பெப்பர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா பார்த்தோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன நல்லா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீள நம்ம திருவி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதில் இருக்க ஸ்டார்ச்சை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வாட்டர் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் ஆட் பண்ணிட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா பார்த்திங்கன்னா வேகணும், ரொம்ப பார்த்திங்கன்னா வேகக்கூடாது. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 1 கப் அளவு பார்த்திங்கன்னா ரவை வந்து எடுத்திருக்கேன். எந்த கப்புக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா ரவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி விடாமல் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 கப் தண்ணிக்கு 1 கப் ரவை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற ரேஷியோவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ரவை வந்து வெந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா வேக விட்டுருங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்தாச்சு, மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போது நம்ம சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் இருக்க கார்னர்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான ஷேப் வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் பண்ணுமோ உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன், இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வரும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்லா பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா டார்க் அண்ட் ப்ரௌனாகி வந்துடுச்சு. இதை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்க உருண்டைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ரொம்பவே டேஸ்ட்டான நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.